والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ قال له ربه أسلم، قال أسلمت لرب العالمين. قال النبي صلى الله عليه وسلم: أنا دعوة إبراهيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. தியாகத் திருநாளை நிறைவு செய்தவர்களாக நாம் இந்த ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தியாகத் திருநாள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரா யாசினிலே சொல்வான்: வநக்துபு மா கத்தமு வ ஆஸாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமி முபீன். நீங்கள் செய்கின்ற அமல்கள் மாத்திரமல்ல, நீங்கள் விட்டு சென்ற தடயங்களையும் நாம் பதிவு செய்வோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள், அதை தலைப்பிட்டு பேசுவோமேயானால் வாரங்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருடங்களாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தருணங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் குர்ஆனில் 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தொட்டு பேசுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் என்ன மில்லத் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத். உம்மத்தி யாருடைய உம்மத்தி என்றால் உம்மத்தே முஹம்மதியா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான்: எந்த நபியையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஷரியத்து நமக்கு இல்லாத சூழலில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து மாத்திரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் கடைபிடிக்கக்கூடிய அநேக ஒழுக்கங்கள், ஷரியத்தினுடைய சில சட்டதிட்டங்கள், உடல் ரீதியாக, வணக்க ரீதியாக, அனைத்து இபாதத்துகளிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் தான் இருக்கின்றன. அதை பின்பற்றி வாழ்ந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபிகளும் அதே போன்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறியது போன்று நமக்கு ஏராளமான தடயங்களை விட்டு செல்கின்றனர், விட்டு சென்றிருக்கின்றனர். அல்லாஹ் குர்ஆனிலே வேறொரு வசனத்தில் கூறுவான்: வ தரக்னா அலைஹிம் ஃபில் ஆகிரீன். பின்னோர்களுக்கு அதை செயல்படுத்துவதற்காக, நினைவு கூறுவதற்காக நாம் அதை விட்டு செல்கிறோம், அதை விட்டுவிட்டோம் என்று நபிமார்களை பற்றி நமக்கு சொல்லிக்காட்டுகின்றார். இப்படி எத்தனையோ நபிமார்கள் விட்டு சென்ற தடயங்கள் இருந்த போதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் தான் ஷரியத்தே முஹம்மதியாவிலே நிறைய ஆளுமைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் தான் சரித்திரத்தில் நாம் வாழ்ந்தோம், மடிந்தோம் என்றில்லாமல் நாம் என்ன தடயத்தை விட்டு சென்றோம் என்று கேள்வியை எழுப்பி பாருங்கள். சத்திய சஹாபிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு ரோந்து பணிக்கு அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் விட்டு சென்ற தடயம் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அதை தன்னுடைய ஆட்சியில் ஒழுங்குபடுத்தினார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள்
கலீஃபாவாக இருக்கும் பொழுது ஃபஜர் தொழுதவுடன் ரகசியமாக வெளியேறி சென்று விடுவார்கள். எங்கு செல்கின்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் இவர்கள் எங்கு செல்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்று ரகசியமாக அவர்களை அவதானித்த பொழுது, எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு குடிசைக்கு சென்று கண்டறியாத ஒரு மூதாட்டிக்கு ஒட்டகத்தில் இருந்து பால் கறந்து அந்த மூதாட்டிக்கு உணவு அளித்து விட்டு அவர்களுக்கு சேவை செய்துவிட்டு ரகசியமாக திரும்புகின்றார்கள். ஆக எங்கோ ஒரு கடைக்கோடியில் ஒரு கண் தெரியாத மூதாட்டி இருக்கின்றால் என்ற கவனம் ஆட்சியாளருக்கு வேண்டும் என்ற முன்மாதிரியை அதிலிருந்துதான் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தடயத்தில் தடம் படுத்திதான் இரவு ரோந்து பணியை செய்தார். இப்படி ஒவ்வொரு சஹாபிகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தடயத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். வெள்ளிதோறும் நாம் மெம்பரிலே ஹுதுபா ஓதுகின்றோம். இந்த மெம்பரை செய்தது தமீமுத்தார் என்ற ஒரு சஹாபி. பேரித்த மலத்தூரிலே நின்றுதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா நிகழ்த்தி கொண்டிருந்த பொழுது அபிசீனிய தச்சர்களால் அழகுற வேலை செய்யப்பட்டு ஒரு மெம்பரை செய்து அன்பளிப்பு செய்தார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் அதை ஏற்றுக்கொண்டதினால் அது நமக்கு சுன்னத்தாகி விடுகின்றது. பெருமானாரின் சமூகத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆனால் அது ஹதீஸாக ஆகிவிடும். ஒன்று செய்தது, அனுமதித்தது, சொன்னது. ஆக இந்த மிம்பரினுடைய தடயங்கள் ஒரு சஹாபியினுடைய சரித்திரம் தான். ஆக நல்ல சரித்திரத்தை, நல்ல தடயத்தை நாம் இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல வேண்டும். நாம் வாழ்ந்தோம், இறந்து விட்டோம் என்ற சரித்திரம் இல்லாமல். அதே போன்றுதான் ஃபாத்திமா அலி அல்லாஹு தாலா அனுஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அஸ்மா அலி அல்லாஹு தாலா அனுஹுவை அழைத்து தன்னுடைய கவலையை தெரிவித்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஜனாசாவை கஃபனிட்டு பெரித்த மரக்கிளையிலே வந்து கை தாங்களாகத்தான் கையிலே தூக்கி கொண்டு வருவார்கள். சந்தூக் என்பது இல்லை. ஃபாத்திமா அலி அல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் மிகவும் மறைந்து வாழ்ந்த பெண்மணி, கற்பொழுக்கம் உள்ள ஒரு ஸ்ரீதேவி. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவினுடைய கணபரிவாணங்கள் கூட பார்வைக்கு தெரியக்கூடாது, அப்படி ஒரு ஏற்பாடை நீ செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் அஸ்மா அலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சந்தூக்கு போன்ற ஒன்றை அப்பொழுதுதான் செய்கின்றார்கள். அதற்கு முன்பு அந்த பழக்கம் இல்லை. ஆக நல்ல தடயத்தை விட்டு சென்ற சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு சஹாபிகளும் தன் உயிரை விட்டு தடயம் செய்தார்கள், தியாகத்தை முன்வைத்தார்கள். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கஅபாவை கட்டி முடித்தவுடன், அல்லாஹ்வினுடைய ஆணைக்கேற்ப கட்டி முடித்தவுடன் அவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். இது ஒரு நமக்கு ஒரு விட்டு சென்ற தடயம். ஒரு அமல் செய்த பின்பு அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது, நாம் தொழுது விட்டு உடனே எழுந்து செல்வது நமது மார்க்கம் அல்ல. தொழுது விட்டு அந்த இடத்தில் அமர்ந்திருப்போமேயானால் மலக்குமார்களுடைய துவாவும் கிடைக்கின்றது. நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலையில் சிறிது நேரம் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. ரப்பனா தக்கப்பல் மின்னா என்ற துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப காபாவை கட்டி முடித்து விட்டு இந்த என்னுடைய பணியை ரப்பே உன்னுடைய கிருபையினால் இதை ஏற்றுக்கொள் என்று கெஞ்சிருக்கின்றார்கள் என்றார். ஒரு அமல் செய்த பின்பு அந்த இடத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்று சிலர் எழுந்து உடனே ஓடிவிடுகின்றார்கள். அது நமது மார்க்கம் அல்ல, நம்முடைய நபி வழியும் அல்ல. எனவே இருந்து நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலையோடு இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையில் நாம் என்ன செல்கின்றோம், யா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள், உன்னை முறையான முறையில் நாங்கள் வணங்கவில்லை, எங்களையும் மன்னித்து விடு, எங்களுக்கு ரஹமத் செய். இந்த துவாவை தான் எல்லா வகுத்திலையும் ஓதுறோம். பல்வேறு வேறு வேறு வசனங்களாக இருந்தாலும் மன்னிப்பையும் ரஹமத்தையும் தான் அங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக அதை புறக்கணித்து விட்டு செல்வது நமது மார்க்கம் அல்ல. இது நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழியாக இருக்கக்கூடிய ஒரு தடயமாகும். ஆக ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் அனைத்துமே அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் தான். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா புனிதமான தனது இல்லத்தை கட்டி முடித்த பின்பு அவர்கள் நின்று கட்டிய அந்த
நின்று கட்டிய அந்த கல்லையோ தகிது மின் மகாம் இப்ராஹிம முசல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டிய அந்த கல் இருந்த இடத்தை நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான் என்றால், ஒரு அமல் எந்த அளவிற்கு தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு பணிக்கின்றது. சஃபா மர்வா சாதாரண மலை குன்றுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லா, சஃபா குன்றும் மர்வா குன்றும் அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், அந்த மலைக்கு அந்த சிறப்பு எப்படி வந்தது? இது நமக்கு விட்டு சென்ற தடயங்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலை பெருவழியில் தண்ணீர் மரங்கள் இல்லாத, இது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் நினைவு கூறத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த பாலை பெருவழியில் விட்டு சென்ற பொழுது அல்லாஹ் அமரக, அல்லாஹ் உங்களை இப்படித்தான் ஏவினானா என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்ட பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயால் பதில் சொல்லவில்லை, செய்கையால் தலையால் ஆமாம் என்று சொன்னார்கள். யாரும் இல்லாத கை குழந்தையோடு நிற்கக்கூடிய நிதர்சனமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உதித்த வார்த்தை, இதல்லா யுஅயின் அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அந்த உறுதி சஃபாவையும் மர்வாவையும் தண்ணீர் தேடி ஓடிய இடத்தை என்னுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று என்று சொல்லிவிட்டு, உமையு அல்யம் ஷாயிரல்லா ஃபைன்னஹாமின் தக்வல் குலூப், அல்லாஹ்வின் அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் முத்தகீன்கள் என்றும் அல்லாஹ் சொல்கின்றார். எந்த அளவிற்கு அல்லாஹ்வை அதை தொட்டிருக்கின்றது, இது நமக்கு தந்த அவர்கள் விட்டு சென்ற தடயம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற தடயம் ஜம்சம். ஆக ஒரு குடும்பமே சேர்ந்து நமக்கு பல தடயங்களை, வரலாற்று வைரங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றது. அல்லாஹ் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு நபி பணிக்கின்றான். குர்பானை பற்றி பெருமானாரிடமும் கேட்ட பொழுது, குர்பான் என்றால் உலகையா என்றால் என்ன? சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு வழி சுன்னத்து என்றார்கள். காபா வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிற்கு உள்ளே சென்றார்கள். உள்ளே பல சிலைகளுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சிலை வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமது ஷேக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சிலைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லிவிட்டு அதை சுத்தப்படுத்தினார்கள். ஹதீஸ், லட்சக்கணக்கான ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷேக் என்று, ஆன்மீக ஆசான், ஆன்மீக குரு என்ற ஒரே ஒரு வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தியிருக்கின்றார். மற்ற நேரத்தில் தன்னுடைய தந்தை என்று சொல்லியிருக்கின்றார்கள், உங்களுடைய தந்தை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் ஆன்மீக குரு, ஆன்மீக ஆசான் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்து யா ஹைரல் பரியா என்று பெருமானாரை புகழ்ந்து ஒழித்தார்கள். தரணியில் சிறந்தவரே என்று பெருமானாரை சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னடக்கத்துடனும் பணிவுடனும் சொன்னார்கள், தரணியில் சிறந்தவர் இப்ராஹிம் அலி நபி ஆயிற்றே என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இரு லோகத்திலும் சிறந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனால் எந்த இடத்திலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமத்தை சிலாகித்து கூறியிருக்கின்றார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு உலகத்திலும் சிறந்தவர் என்பதற்கான சான்றுகள் நிறைய உண்டு. மறுமையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே மக்கள் எல்லாம் சென்று எங்களுக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறுவார்கள், நான் மூன்று பொய் இந்த உலகத்திலே சொல்லியிருக்கின்றேன், எனவே நீங்கள் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செல்லுங்கள் என்பார். உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். அந்த மூன்று பொய்களும் உண்மையாக பொய் அல்ல, பொய் மாதிரி தெரியும், அதுவும் அல்லாஹ்விற்காக சொல்லப்பட்டது. ஒன்றாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான் இந்த பூமி பந்தில், அவர்கள் மாத்திரம்தான் முஸ்லிம் அப்பொழுது அந்த நேரத்தில். அப்பொழுது ஊர் மக்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே விக்கிரக வழிபாட்டு விழா நடத்துவதற்காக செல்கின்றார்கள். இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி சகீமுன், நான் நோயாளியாக இருக்கின்றேன், நீங்க போங்கண்ணா. இது வெளித்தோற்றத்திற்கு பொய் மாதிரி தெரியும். இவர்களெல்லாம் விக்கிரக வழிபாட்டில் இருக்கின்றார்களே என்ற கவலை நோய்,
அதைத்தான் நான் நோயாக இருக்கின்றேன் என்று அவர்கள் குறித்திருக்கின்றார்கள். இரண்டாவது, சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு பெரிய சிலையின் மேல் கோடாரியை போட்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம் வந்து விசாரித்த பொழுது அதில் பெரியதிடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் நியத்து வைத்தது பெரியவன் என்பது அல்லாஹ், அவன்தான் ஆற்றலில் பெரியவன், அவன்தான் திட்டமிடுதலில் பெரியவன், அவன்தான் ஆளுமைகளில் பெரியவன் என்ற நியத்தில் அவர்கள் சொன்னது. மூன்றாவது, அவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் செய்துவிட்டு எகிப்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி வரும் பொழுது அழகிய பெண்களை எல்லாம் அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தான். அவனிடத்திலே வரக்கூடிய கூட வரக்கூடிய பெண் தன் தாய் அல்லது சகோதரி என்றால் விட்டு விடுவான். அப்படி ஒரு பழக்கம் அவன் இருந்தது. எனவே சகோதரி என்றால் விட்டு விடுவான் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அம்மையார் மனைவியை பார்த்து இது என் சகோதரி என்று சொன்னார்கள். ஆனாலும் அவன் விடவில்லை. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகிலே இந்த உலகத்திலே மிகவும் அழகான பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் தன் கரத்தினால் அல்லாஹ் படைத்தவர், அதற்கு ஈடாகாது. அதனோடு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாட்டி தான் சாரா அலைஹிஸ்ஸலாம். அந்த அழகு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்தது. எனவே அபகரித்து நெருங்க முடியாமல் போனது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ் இடத்திலே, நான் என் கணவருக்கு மட்டும் கட்டுப்பட்டவனாக, கணவனுக்கு கற்பொழுக்கம் உள்ளவனாக நான் இருப்பது உண்மையானால் இந்த நான் இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்டார்கள். நெருங்க முடியாமல் அவனுக்கு வலிப்பு வந்தது. தன்னுடைய உதவியாளரிடம் சொன்னான், நான் பெண்ணை அழைத்து வா என்றால் நீங்கள் பேயை அழைத்து வந்திருக்கின்றீர்கள், இவளை கொண்டு விட்டு விடுங்கள் என்று அவளுக்கு அன்பளிப்பாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தது அந்த அரசன்தான். ஆக சகோதரி என்று சொன்னதற்கும் மார்க்கம் இன்னமல் முஃமினூன இஹ்வத்தும், முஃமின்கள் அனைவரும் சகோதர சகோதரி என்று குர்ஆன் சொல்கின்றது. அந்த நேரத்தில் உலகத்தில் இருந்த முஸ்லீம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் தான் முஸ்லீம். அந்த அடிப்படையில் சகோதரி என்று சொன்னதாக நமக்கு இமாம்கள் விளக்கம் தருவார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆன்மீகத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்து சொன்னார்கள் என்றால் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அஸ்லிம், உங்களை முழுமையாக என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், நான் என்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டேன், எனக்கான சுய விருப்பம், என்னுடைய சொந்த கருத்து, என்னுடைய ஆசை அனைத்தும் எதுவும் கிடையாது, அல்லாஹினுடைய உத்தரவு தான். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதிலே கேள்வி ஏன், எதற்கு, எப்படி, எதனால் என்பதே கிடையாது. அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு விளங்க வைப்பதற்காகத்தான் மகனை குர்பானி கொடுக்குமாறு பணித்தான். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஹபிலி மின சாலிஹீன், ஒரு சாலிஹான சந்ததியை எனக்கு தருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இப்ப இவர்களுக்கு சுயமான ஆசையோ அபிலாசைகளோ அல்லது தேட்டங்களோ இவர்களுக்கு இருக்குமேயானால் இவர்கள் ஏன் பிரார்த்திக்க வேண்டும் என்று சாதாரணமாகிய சிற்றறி உள்ள நமக்கு அந்த சிந்தனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அப்படி கேட்டிருந்தாலும் கூட நான் எதை சொன்னாலும் அவர் செய்வார், மகனை அறு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். சாலிஹான சந்ததியை கேட்டார்கள் தீனை நிலைநிறுத்துவதற்காகவும் தீனை துலங்க வைப்பதற்காகவுமே தவிர அல்லாவிற்காகத்தான் கேட்டார்கள், சொந்த ஆசைக்காக வேண்டிய அல்ல. ஆக அல்லாஹ் உத்தரவிட்ட பொழுது எந்த யோசனையும் செய்யவில்லை, மகனை அறுப்பதற்கு முன் வந்தார்கள். தன் உயிரை நெருப்புக்கு தூக்கி போட்ட பொழுது கூட மலக்குமார்களின் உதவிகளை கூட அவர்கள் நாடவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அதிவேகமாக விரைந்தது 4 தருணங்கள். அதில் ஒரு தருணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது அவர்கள் உதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் உடன் இருந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள். குல்னா யானா ருகூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நெருப்பே நீ குளிர்ந்து விடு,
நெருப்பு பூந்தோட்டமாக மாறவில்லை, நெருப்பு நெருப்பாகத்தான் இருந்தது. அவர்களுக்கு அது நெருப்பாக இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிணைத்திருந்த இரும்பு சங்கிரி உருகி ஓடிவிட்டது. ஏனென்றால் இப்ராஹிமின் மீதுதான் நீ குளிர்ந்து விடு என்று அல்லாஹ் சொன்னானே தவிர இப்ராஹிம் மீதை தலைத்து கட்டப்பட்டிருக்கின்ற சங்கிலிக்கு அல்ல. எனவே சங்கிரி உருகி ஓடிவிட்டது, பூந்தோட்டமாக மாறவில்லை, நெருப்பு நெருப்பாக இருந்தது. நெருப்பினுடைய குணத்தை அல்லாஹ் அங்கு பறித்து விட்டான். இங்கேயும் நமக்கு ஆன்மீகத்தை தெரிவிக்கின்றது. ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்தினுடைய படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டுதான் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நபிமாருடைய சரித்திரங்களின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டாவது முறை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரு என்றவுடன் அந்த மாத்திரத்திலேயே அவர்கள் அறுக்க முன் வந்த பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஆட்டை இறக்கி கொண்டு அவசரமாக இறங்கினார்கள். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு இறங்கி அவருடைய கவனத்தை ஈர்த்தார்கள். அதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் ஒலில்லா இலஹம்து என்ற அந்த தக்பீரை முடித்து வைத்த சரித்திரத்தை நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு முறை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே காயமுற்று அவருடைய இரத்தம் வழிந்தோடிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதிரம் இந்த பூமியை தொடுமேயானால் இந்த பூமியிலே ஒரு பூண்டு கூட முளைக்காது என்று இமாம்கள் சொல்கின்றார்கள். அந்த இரத்தத்தை பூமியில் விழாமல் தாங்கிக் கொள்வதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக விரைந்தார். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் அவர்கள் பிள்ளையை கேட்டாலும் அந்த பிள்ளையை அல்லாஹுக்காக வேண்டி நான் தியாகம் செய்ய சொன்னாலும் அதை செய்வார், அதுதான் என்னுடைய ஹலீல். மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அவருடைய ஆட்டு மந்தையை காப்பதற்காகவே 400 நாய்கள் இருந்தன. 400 நாய்களுக்கும் தங்கப்பட்டயம் போடப்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்த உலகம் நஜீஸ், அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றது, நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது. எனவே இந்த உலகம் ஒரு நஜீஸ், அந்த நஜீஸ் நஜீஸோடு சேரட்டும் என்று தங்கப்பட்டயத்தை நாய்க்கு போட்டிருந்தார்கள். மலக்குமார்கள் ஒரு வித்தியாசமான தஸ்பீகை சொன்னார்கள். அல்லாஹ்வை போலக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவுடன் இவர்களுக்கு மெய் சிலிர்த்து இன்னொரு முறை கூறுங்கள் என்றார்கள். இன்னொரு முறை கூறினால் என்ன தருவீர்கள் என்று சொன்ன பொழுது எப்படி ஹலீல் ஆக்கினா என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுதுதான் நீங்கள் போய் சோதித்து பாருங்கள் என்று அந்த மலக்குமார்களை அனுப்புகின்றான். கண்ணு கட்டிய தூரம் உண்டான ஆட்டு மந்தைகள் தஸ்பீக் சொல்கின்றார்கள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிக்கத்தி வர் ரூஹ் என்ற தஸ்பீகை கேட்டவுடன் புதுவிதமான அந்த தஸ்பீகை கேட்டு இறைவனை சிந்திக்கக்கூடிய அந்த லைப்பிலே இன்னொரு முறை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் இன்னொரு முறை சொன்னால் என்ன தருவீர்கள், இந்த ஆட்டு மந்தையிலே பாதியை தருகின்றேன். மீண்டும் சொன்னார்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள், மீண்டும் பாதியை தருகின்றேன். இன்னொரு முறை சொல்லுங்கள், இப்பொழுது தருவதற்கு உங்களுக்கு என்ன இருக்கின்றது, இவ்வளவு பெரிய ஆட்டு மந்தைகளை மேய்ப்பதற்கான பணியாளராக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை துதித்த அந்த ஒற்றை வார்த்தைக்கு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றார்கள் என்றால் வத்தகத் அல்லாஹ் இப்ராஹிம் ஹலீல், அப்படிப்பட்டவரைத்தான் அல்லாஹ் தன் நேசராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு சஹாபிகளும் இதுபோன்று சில தடயங்களை விட்டு சென்றார்கள். நாம் ஓதுகின்ற இந்த குர்ஆன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விட்டு சென்ற தடயம், இறையருள் வேதம் வஹியின் மூலம் வந்தது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே ஒரு பிரதி அன்னை ஹப்சா ரலியல்லாஹு தஆலாவிடம் இருந்தது. ஆனால் சாம்ராஜ்யம் பெருக பெருக பல்வேறு பகுதிகளில் குர்ஆனை வேறு மாதிரியாக ஓதுகின்றார்கள். எப்படி என்றால் ஒரு ஒரு ஹாபிஸாக இருப்பார், அந்த அவரை ஓத வச்சு குர்ஆனை விளங்கியவர் எழுத தெரியாதவராக இருப்பார். ஏன்னா எழுத தெரிஞ்சவரை வச்சு எழுத சொல்லுவாங்க. அவங்க ஐன சொல்கின்றார்களா அலிஃப சொல்கின்றார்களா என்று எழுதுறவருக்கு தெரியாது. ஓதுகின்ற கவனத்தில் அது ஹேயா 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 என்று உச்சரிப்பில் அவர்கள் எப்படி விளங்கிக் கொள்வார்களோ அதுபோன்று எழுத ஆரம்பித்ததினால் பல குழப்பங்கள் வந்துவிட்டது. இதை
பெருமா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்தவுடன் அனைத்து பிரதிகளையும் அழித்துவிட்டு மூலப்பிரதியிலிருந்து ஏழு பிரதியை, ஏழு குர்ஆனை எழுதுறது என்றால் எவ்வளவு பெரிய சிரமம். ஏழு பிரதி எடுத்து அவங்களுடைய பிராந்தியத்தில் முக்கியமான நகர்கள் எல்லாம் அழைத்து, இதுதான் இன்று உலகமெங்கும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய தடயங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு விட்டு சென்றது. உனக்துபுமா கத்தமோ ஆசாரம், உங்களுடைய நற்செயல்களையும் நாம் பதிவு பண்ணுவோம், நீங்கள் விட்டு சென்ற தடயங்களையும் நாம் பதிவு பண்ணுவோம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்ற தடயங்கள் ஹஜ்ஜு கிரிகைகள் மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்ற தடயம் தான். காபாவை கட்டி முடித்து விட்டு அவர்கள் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் இங்கு ஒரு ரசூலை நீ அனுப்ப வேண்டும், எத்லு அலைஹிம் ஆயாத்தி, உன்னுடைய ஆயாத்தை அவர்கள் ஓதுவார், ஒய் இசக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், ஒய் அல்லி முகமல் கிதாப வல் ஹிக்மத, நுட்பங்களையும் விளக்கங்களையும் அவர்களுக்கு அப்படி சொல்ல செய்யக்கூடிய ஒரு ரசூலை அனுப்பு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன தஅவத் இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவின் மூலமாக வந்தவன் என்று சொல்வார். எனவே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் விட்டு சென்ற தடயம்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஜ்அல்லி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரின், பின்னோர்கள் பேசக்கூடிய பேசுபொருளாக என்னை ஆக்கு என்று பிரார்த்தித்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நம்முடைய எல்லா வணக்கங்களிலும் அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய சலவாத்து, மற்ற நேரத்தில் ஓதக்கூடிய சலவாத்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அத்தஹியாத்தில் தொழுகையில் ஓதக்கூடிய சலவாத்து எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததில் நாம் அன்றாடம் எல்லா நபிமார்களையும் நினைக்கின்றோமோ இல்லையோ, அல்லது அவர்களை பற்றி ஓதும் பொழுது அந்த வேத வசனங்கள் ஓதும் போது நாம் நினைக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலும் அது சுன்னத்தாக இருந்தாலும், நஃபிலாக இருந்தாலும், ஜனாசா தொழுகையாக இருந்தாலும், கமா சல்லை தாலா இப்ராஹிம் அவாலா ஆதி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லாமல் நாம் நம்முடைய வணக்கங்களை கடந்து விட முடியாது. நம்முடைய அப்படி செய்யாவிட்டால் தொழுகையும் கூட. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய இபாதத்தோடு நம்மோடு கலந்திருக்கின்றார்கள். மேராஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திலும் வெவ்வேறு நபிமார்களை சந்தித்தார்கள். ஏழாவது வானமான உச்ச அந்தஸ்தில் இருந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதன் மூலமே நமக்கு காட்டுகின்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தரஜா எப்படிப்பட்டது என்று. இந்த உம்மத்திற்கு சலாம் சொல்லி விட்டவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். நாம் பதில் சலாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய உம்மத்திற்கு நீங்கள் ஏவுங்கள், சொர்க்கத்தில் மரம் நட சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசித்தார்கள். எப்படி மரம் நட்டுவது? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொன்னால் சொர்க்கத்தில் உங்கள் பேரில் ஒரு மரம் நடப்பட்டு விட்டது. அந்த மரத்தை அடைவதற்கு நீங்கள் சொர்க்கம் சென்றாக வேண்டும். ஆக அதன் மூலமாக அல்லாஹ் வேறு பல தௌஃபீக்குகளை செய்து அல்லாஹ் உங்களை சொர்க்கவாசியாக ஆக்குகின்றான். இப்படி நமக்கு பல்வேறு விதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய மீசை தாடை ஒழுங்குபடுத்துவது முதல் அகம் முகம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஹத்னா முதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த சுன்னத்து தான். தன்னுடைய தள்ளாத வயதில் கூட ஹத்னாவை அவர்கள் தனக்குத்தானே இறை கட்டளையை ஏற்பட்ட பொழுது அவர்கள் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் ஏன் இப்படி அவசரமாக செய்தீர்கள், உன்னுடைய கட்டளை வந்தது பின்பு அதை தாமதப்படுத்துவதை நான் வெறுக்கின்றேன் என்றார். எத்தனை தொழுகையை நாம் தாமதப்படுத்தியிருக்கின்றோம், எத்தனை கடமைகளை நாம் தவறவிட்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதேபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தோம்பலின் தந்தை. இந்த உலகத்திலே விருந்தோம்பலிற்கு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தந்தார். விருந்தாளி இல்லாமல் அவர்கள் உண்டதே இல்லை. அபுல் லைஃபான் என்று அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர், விருந்தோம்பலின் தாய் தகப்பன் என்று அதற்கு பெயர். அப்படி ஒரு சமயம் விருந்தாளி கிடைக்காமல் வெகு தூரம் சென்று ஒருவரை அழைத்து வந்து அவர்களோடு உண்ணும் பொழுது அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நீ உண்ணுவாயாக என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அப்படி எனக்கு பழக்கம் இல்லை, அல்லாஹ்னா யாருன்னு கேட்டார். எனவே
நீ எஞ்சு போ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டி விட்டார்கள். அவர்கள் ஒரு அடிதான் எடுத்து போய்ப்பாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அல்லாஹ் சொன்னா 70 வருஷமா அவன் என்ன என் பேரை சொல்லாம தான் சாப்பிட்டுட்டு இருந்தான், நான் அவனுக்கு சாப்பாடு தான் கொடுத்துருக்கேன், இந்த ஒரு வேளையா உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன், நீ பட்னியோட அம்மை அனுப்பிவிட்டாயே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிமார்களுக்கு அப்பொழுது அப்பொழுது அல்லாஹ் உணர்த்துவான் அந்த வழுக்களில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காக என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். யூதர்கள் மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்குரியவர்கள் என்று வாதிடுவார்கள். குர்ஆன் பேசுகின்றது, அல்லாஹ் சொல்கின்றான், மா கான இப்ராஹிம் யஹூதியம் வலா நாசரா, அவர் யூதரும் இல்ல கிறிஸ்தரும் அனுபவமா, வலா கிங் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் கலப்பற்ற பியூர் முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்வான். ஆக எல்லா மதத்தினர்களும் தன்னுடைய ஆள் என்ற தகமைக்கு சொந்தக்காரராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தடங்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த தியாகம் அன்றோடு முடிந்துவிடக்கூடியது அல்ல, வாழ்க்கை முழுக்க நாம் எதையாவது தியாகம் செய்ய வேண்டும். நமக்கு வரக்கூடிய சங்கடங்களில் பொறுமை காப்பது, நமக்கு வரக்கூடிய இழப்புகளில் பொறுமை காப்பது, நம்முடைய நேரங்களை அல்லாஹ்விற்காக செலவழிப்பது, நம்முடைய உடல் உறுப்புகளை அவன் விரும்பக்கூடிய வழியில் உபயோகிப்பது, இதெல்லாம் தியாகத்தினுடைய படித்தரங்களில் வரக்கூடியதுதான். எனவே தியாக திருநாளோடு நம்முடைய தியாகம் முடிந்துவிடவில்லை, நம்முடைய தியாகங்கள் ஆண்டு முழுவதும் தொடர வேண்டும் என்பதுதான் இந்த தியாக திருநாள் நமக்கு கட்டுத்தருகின்ற பாடம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷாக்கிரன் லி அன்னஹு என்று அல்லாஹ் தர சான்றிதழ் கொடுக்கின்றான், தன்னுடைய நேமத்துகள் அனைத்திற்கும் சுக்ர் செய்யக்கூடியவர் என்று. அப்படிப்பட்ட நல்லொரு கூட்டத்தோடு நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.